Hello friends, welcome back to Tech for Time Tamil channel. So இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் சிம்பிளாக நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ணி நம்ம க்ரியேட்டிவாக எடுக்கக்கூடிய இமேஜஸ் அப்லோட் பண்ணி எப்படி வந்துட்டு கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு பிக்சரோ இல்லைன்னா க்ரியேட்டிவாக வெக்டார் இமேஜஸோ தயாரித்தா வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரிய வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி சிம்பிளாக ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக் அண்ட் கெட்டி இமேஜஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சட்டர் ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் மொபைல் ஆப் இருக்குது, சட்டர் ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அந்த ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்படி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீழே இருக்கிற சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. submit.sattarstock.com அப்படிங்கிற சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து வெப்சைட்லேயும் மொபைலும் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சைன் அப் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டராக மாறிட்டீங்க. சட்டர் ஸ்டாக்குங்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டராக மாறிட்டீங்க. நீங்கள் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய இமேஜஸ் மொபைல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட்டிவாக எடுக்கிறீங்க அப்படின்னா, க்ரியேட்டிவாக இல்லைனா கூட ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு அனிமல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் வந்து ஸ்டாக்லேருந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த இமேஜஸ் கிளாரிட்டி கரெக்டாக இருக்கா, நீங்கள் இமேஜஸ் நாய்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் பர்சனலாக அப்லோட் பண்ணி அப்ரூவல் வாங்கின இமேஜஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது சட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு கெட்டி அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஐ ஸ்டாக் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கெட்டி இமேஜஸ் அப்படிங்கிறத நேம் மாற்றிட்டாங்க. இந்த கெட்டி இமேஜஸ் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஆப்பில் மட்டும் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ஆப் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டு உங்களுக்கான மூணு இமேஜஸை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த மூணு இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த இமேஜஸ்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டையே அவங்க சைன் அப் பண்ண ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து எப்படி ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத இங்கே கேட்கலாம். ஸோ எவ்வளோ டவுன்லோட்ஸ் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வந்து ரெவன்யூ அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதில் வந்து சில பெர்சன்டேஜ் வந்து கெட்டிக்கும் சட்டர் ஸ்டாக்குக்கும் நீங்கள் எது எதில் பண்ணுறீங்களோ அந்த சைட்டுக்கு வந்து போக தான் செய்யும். இதில் நான் பர்சனலாக அப்ரூவல் ஆகின நிறைய இமேஜஸ் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ சட்டர் ஸ்டாக் கெட்டி இமேஜ் ரெண்டுமே எப்படி பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்க்கு வந்து 25 cents 33 cents 36 cents வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களோட டவுன்லோட்ஸ் ரீச் ஆகிற பொறுத்து மாறலாம். நீங்கள் வந்து $300 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சென்ட் ஏறலாம். 500 டவுன்லோட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி க்ரியேட்டிவாக எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி க்ரியேட்டிவாக இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வெக்டார் இமேஜஸ் க்ரியேட் பண்ணாலுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வெக்டார் இமேஜஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அனிமேட்டடாக ஏதோ ஒரு இமேஜ் க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏர்னிங் வீடியோவை நம்ம சீரியஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.